ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்க டெக்னாலஜி சேனல். நான் உங்கள் ஹோஸ்ட் பாலப்பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து லாகிடெக் C270 கேமரா பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து ஏன் வந்து விலாக் மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு கேட்காதீங்க. ஸோ கொஞ்ச நாளைக்கு இந்த மாதிரி தான் எடுக்கணும். இன்ட்ரோ வீடியோ எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ட்ரைபாட் வந்து பிரேக் ஆகிடுச்சு. ஸோ அதனால் என்னால் வந்து அதை வச்சு எடுக்க முடில. ஸோ இந்த கேமரா பார்த்திங்கன்னா அந்த இருக்குது. ஸோ லெட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே நம்ம வந்து போயிட்டு கேமரா எப்படி இருக்குது, இது இதுக்குள்ளே என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருவோம். ஸோ லெட்ஸ் சீ. ஸோ பேக்கேஜில் நம்ம இப்போதைக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். ஆல்ரெடி நான் அன்பாக்ஸ் பண்ணிட்டேன் பிகாஸ் ஸோ எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக கேமரா தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். ஆல்ரெடி கேமரா எல்லாம் வெளியே வந்துருச்சு இருந்தாலும் ஸோ பார்ப்போம் உள்ளே பேக்கேஜில். நான் அவ்வளோ பார்க்கல பேக்கேஜில் என்னென்ன வந்திருக்குன்னு. இது என்னது, இன்வாய்ஸ் பில்லு. ஸோ பாங்க பார்ப்போம் கேமரா. இதுதான் பார்த்தீங்கன்னா கேமரா வெளியே வந்துருச்சு. லாகிடெக் C270. நான் வந்து ரொம்ப அவசர அவசரமாக ஆர்டர் போட்டேன். ஸோ எனக்கு வந்து ஸோ ஆஃபீஸில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்தனால ஸோ நான் சீக்கிரமாகவே கேமரா வாங்கி ஆகணும் அப்படிங்கிறது அவசர அவசரமாக ஆர்டர் போட்டது. எதுவுமே பார்க்கல. ஸோ USB-A டைப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ எதையுமே பார்க்காம டக்கு டக்குன்னு இதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு அமேசானில் காட்டுச்சு. ஸோ அதனால் இதே ஆர்டர் பண்ணிட்டேன். பார்க்குறீங்க. ஸோ என்ன லாகிட்ட கேமரா பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணும்போது இந்த கேமராவோட லென்ஸ் வந்து இதுதான் லென்ஸ் இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு நினச்சேன். பட் பார்த்தீங்கன்னா லென்ஸ் பார்த்திங்கன்னா இந்த சைஸில் தான் இருக்குது. இந்த லென்ஸு ரெண்டு சைஸையும் பார்க்கும்போது பரவாயில்ல. இந்த லென்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 0.5 MP. இது எத்தனை மெகா பிக்சல்னு தெரில. 12 MP கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா 720p. ஸோ இது வந்து கிளிப்பு. நம்ம வந்து லேப்டாப்பு பிசி எல்லாம் வேணால் கிளிப் பண்ணிக்கலாம். நான் கிளிப் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் இதில் ஒன்றும் கிடையாது. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, இதில் இதேமாதிரி நான் பிடிக்கவே இல்லை பாருங்களேன். இது என்னது, இது வாரண்டி கார்டு என்னமோ கொடுத்துருக்காங்க. இது வேஸ்ட்டு அவ்வளோதான். ஸோ கேமரா நம்ம பார்ப்போம். கேமராவில் இதுதான் லென்ஸு. இது வந்து மைக்கு. ஸோ நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கும் கொடுத்துருக்காங்க. ரொம்பவுமே ஒரு சூப்பரான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லென்த்தியான ஒரு வயர் தான். இல்லை வயர் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நல்ல ஒரு லென்த்தியான வயர் தான். யூஎஸ்பி டைப்பே நல்லா சூப்பராக இருக்குது. நம்ம ஸ்டிக்கர் பிக்க வேணாம், ஏன்னா நம்மளுடைய இதுதான் அதான். ஸோ புதுசாகவே இருக்கட்டும். ஸோ நல்லா இருக்குது கேமரா. ஸோ நம்ம குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். நார்மலாக நம்ம வீடியோ செக்ஷன் ஜூம் காலில் போய் செட்டிங்ஸில் போயிட்டு நம்ம பண்ணோம்னா நமக்கே தெரியுது. ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்இடி வந்து உங்களுக்கு ஆன் ஆகுறது உங்களுக்கு தெரியும். நான் காட்டுறேன் கிட்ட கொண்டு போய். ஸோ அந்த எல்இடி வந்து மேலே வந்து ஆன் ஆகுது. ஸோ ப்ரைவசி அந்த மாதிரி நம்ம ஃபோனில் எப்படி அந்த க்ரீன் டாட்டு ஐஃபோன்ஸில் அப்புறம் நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் சிஸ்டம்லலாம் வருமோ அது மாதிரி வருது. ஸோ நான் வந்து இதில் வந்து மிரர் வந்து மாற்றக்கூடிய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அண்ட் தென் நாய்ஸ் கேன்சலேஷன் ஃபீச்சர்ஸ் இருக்குது. நான் வந்து ஃபுல்லாக வந்து இன்னும் நான் யூஸ் பண்ணலை. நான் வந்து நான் 1ஆம் தேதியிலேருந்து தான் ஃபுல்லாக நான் யூஸ் பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ ஃபுல்லாக நான் 2 வீக்ஸ் நல்லா யூஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் நான் வந்து ரைட் அவேவாக ஃபுல் ரிவ்யூவாக போடுறேன். இந்த கேமராவுக்கு அந்தளவுக்கு ஃபுல் ரிவ்யூ போடலாமாங்கிறது தெரில. பட் ஏதாவது ஒரு புதுசாக நான் ஏதாவது கண்டுபிடிச்சேன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து ஃபுல் ரிவ்யூவாக போடலாம். இல்லைன்னா நெக்ஸ்ட் ரெடி வீடியோஸ்க்கு நம்ம மூவ் ஆகலாம். எல்லாரோட கேமராலையும் இருக்கிறது தான் இது மிரர் வீடியோ. ஸோ இதுதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இதுன்னு சொல்லலாம். இந்த மிரர் வந்து எனக்கு வந்து சப்போஸ் இந்த ரைட்னா ரைட் ஹேண்டு, லெஃப்ட்னா லெஃப்ட் ஹேண்டு, ஃபேஸை வந்து கண்ட மணிக்கு கேட்டேன்னா என் ஹேர் வந்து எப்போயுமே கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணணும்னா எனக்கு வந்து டென்ஷன் ஆகும். நான் எந்த சைடு இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ இந்த ஃபியூச்சர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து நான் மோஸ்ட்லி எந்த ஒரு கேமராலேயுமே செட்டிங்ஸ்லேயுமே இருக்காது. பட் இருந்தாலும் இதில் அது இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து இதில் கேமராவில் ரெக்கார்ட் பண்ணதில்லை, இது வந்து ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணது. ஸோ சில பேர் நினச்சிருவாங்க. ஸோ டச் அப்பியரன்ஸ் அந்த பியூட்டி மோட் அது எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது. ஸோ சும்மா நார்மலாக வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறையா செட்டிங்ஸ் இருக்குது. நான் ஹெச்டி ஆஃப் பண்ணியிருக்கேன். ஸோ ஹெச்டி ஆன் பண்ணோம்னா 720p போகும். ஹெச்டி ஆஃப் பண்ணிட்டோம்னா 480p இல்லை 360p போகும் வீடியோ செட்டிங். ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போதைக்கு என்னுடைய ஹெட்ஃபோன்ஸில் கொடுத்துருப்பேன். இல்லைன்னா மைக்ரோஃபோன் பார்த்திங்கன்னா நம்ம C270 ஹெச்டி வெப் கேமரா ஆடியோ அதுலேயுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவுமே ஒரு யூஸ்ஃபுல்லானது தான். கைஸ்
நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.